కర్పూర కాంతి దేహాయ బ్రహ్మమూర్తి ధరాయ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ నమోస్తుతే. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகான்களை யார்? மகான்களை ஜீவசமாதி நியம் நாம் ஏன் தரிசிக்க வேண்டும்? மகான்களை ஜீவசமாதி தரிசிக்க வேண்டும் என்று நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி, மகான்கள் என்ன யாரு அப்படின்றது. நிறைய பேர் மகான்கள் மகான்கள்னு சொல்றாங்க, மகான்கள் என்ன என்ன அப்படின்றது ஒரு கேள்வி வரும். மகான்கள் என்றால், அதாவது ஒரு அற்புதமான, ஒரு அதீதமான ஒரு விழிப்புணர்வு, அதாவது ஆன்மா விழிப்புணர்விலிருந்து ஆன்மா ஆற்றல் பிரிக்கிய ஒரு அற்புதமான பிறவி எடுத்த ஒரு மகாத்மாக்கள். மனிதனுக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா ஒரு நல்ல நிலைகள், நல்ல கர்மங்கள் அல்லது ஒரு நல்ல செயல்களை புரியும் போது அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஏன்னா பூத உடல் மறைந்ததுக்கு பிறகு, ஏன்னா பூத உடல் என்பது நிரந்தரம் கிடையாது. இது கர்மவினைக்கு ஏற்றப்படி ஒரு உடலை தரித்து கொண்டு அவருடைய கர்மவினை தீர்ற வரை அந்த உடலில் அவர் இருப்பார். பட் ஆன்மா அழிவற்றது. அந்த அழிவற்ற ஆன்மாவை புண்ணிய செயல்கள் மூலமாக, இறை பணியில் அல்லது ஒரு நல்ல புரட்சிகரமான ஒரு தெய்வீக ஆற்றலுடன் இறைவனை நோக்கி நீங்கள் கொண்டு செல்லும் போது அந்த ஆன்மாவுக்கு ஒரு அபரிமிதமான ஆற்றல் ஏற்படுகிறது. அந்த ஆற்றல் என்பது தான் ஆன்மா விழிப்புணர்வு அல்லது ஆன்மா உட்குரல்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்ம தரிசனத்தை நீங்கள் பெற்றதுக்கு பிறகு நீங்கள் யார் என்பது, உடல் என்ன என்பது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது பகவான் ரமண மகர்ஷி சொன்னது போலே, நான் யார் என்ற கேள்வி, நான் யார் என்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் கேள்வி வந்ததுக்கு பிறகு, நான் யாரு, இந்த உடல் என்ன, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுக்கப்புறம், அந்த நிலை எப்போ வருமானா நீங்கள் ஒரு ஆன்மீக உச்ச நிலையில் இருக்கும்போது தான் அந்த நிலையை வரும். ஆக ஆன்மா வந்து, ஒவ்வொரு ஆன்மா பகவான் படைக்கிறார் என்றால் அந்த ஆன்மா வந்து பகவானால் ஒரு சொற்ப அறிவு கொடுத்து இந்த பூவுலகத்தில் வந்து பிறக்கிறான். கர்மவினை அடிப்படையில் அவருக்கு ஒரு மனசாட்சி என்ற ஒரு பொருள் கொடுத்துட்டார் அவர். அந்த மனசாட்சி கூட அவர் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும் அவருடைய மனசில் பதிவாகிவிடும். அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்கிறோம். அது நுண்ணிய கோடுகளாக மனசில் பதிவாகிவிடும். அதனால தான் ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லும்போது உடனே அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள விஷயங்கள் எடுத்து கொடுக்கும். நீ சின்ன வயசில் இப்படி வந்திருக்கிற, பண்ணியிருக்கிற, அப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெமரிஸ் கொடுக்கும். அந்த மெமரி பாக்ஸை நமக்குள்ள வச்சிருக்கிறார் அவர் இறைவன். ஆக இந்த நமக்கு இந்த அறிவு ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, இறைவனை தேடுறதுக்காக, மற்ற எதுவும் தேடுறதுக்கு கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மம் என்பது நிலையற்றது அல்லவா, இட்ஸ் நாட் எ பர்மனென்ட். பட் அப்போ என்னன்னா, ஒவ்வொரு பிறவிக்கு தேவையான நன்மைகள் நீங்கள் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். ஒவ்வொரு பிறவிக்கு தேவையான நன்மைகள் என்றால் உடலுக்கு கிடையாது, உடல் அழியக்கூடிய பொருள் அல்லவா, அதுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது, அதுக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பட் எதுக்கு நன்மை செய்யணும்னா, ஆன்மாவுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஆன்மாவுக்கு நன்மை செய்த என்ன ஆகும், மனித ஆத்மா அதுக்கப்புறம் வந்து மாமனிதனாக மாற்றிவிடும். மாமனிதனா ஏ கிரேட் பர்சன். இன்னும் அந்த மாமனிதனாக தொடர்ந்து அவர் புண்ணிய செயல்கள் பண்ணிகிட்டே இருக்கிறார். இறைவனை நோக்கு அவருடைய பயணம் என்பது வந்து அந்தர்முகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உள்நோக்கி அவர் செல்கிறார் அப்படின்னும் போது, அதாவது புறத்தில் காண்கின்ற பொருள் எல்லாம் நமக்கு உள்ளத்தில் இல்லை. அதுக்கு தான் மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கு. அப்போ அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறதுன்னா, அதாவது காஸ்மோஸில் என்ன இருக்கிறதோ அது உனக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன, பிண்டத்தில் இருக்கிறது ஆல்ரெடி அண்டத்தில் தென்படுகிறது. அப்போ பகவானுடைய படைப்பில் என்ன ஒரு சூக்ஷம் என்று சொன்னால், அந்த அண்டத்தில் என்னென்ன அவர் வச்சிருக்கிறாரோ அது ஒன்றுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஸோ தெர் இஸ் அன் இன்டர் கனெக்டிவிட்டி. அப்போ உங்களால் வந்து அட்டைன் பண்ண முடியும். அட்டைன் பண்ணுறதுக்கு உண்டாகின சூழ்நிலை அவர் கொடுத்துருக்கார் நமக்கு. ஸோ இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு சூப்பர் பீயிங்காக மாற முடியும்.
பட் அது ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கும்போது ஒரு சூப்பர் பீயிங்காக மாற முடியுமன்னும் போது அது யார் ஒருவர் வந்து அந்த ஆன்மாவை நோக்கி உள்பயணம் செய்கிறானோ அதுதான் உங்களுக்கு வந்து மகான் நிலைக்கு எட்டுறதுக்கு நமக்கு உதவும். அந்த வகையில் தான் பகவான் ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் வந்து ஒரு அற்புதமான நிலைகள், அதாவது நான் ஏழு வானங்களை தாண்டி நான் இறைவனை கண்டால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஏழு நிலைகள் என்பது வந்து அந்த ஏழு சக்கரங்கள் தான், அதாவது மூலாதாரம் கொண்டு சகஸ்ராரம் வரை இருக்கின்ற சக்கரங்களை தொலைத்து கொண்டு நீங்கள் இறைவனை காட்சி பார்க்கும் போது அந்த ஆயிர தமது இதழ்களை கொண்டு பார்க்கின்ற அந்த ஒரு ஒளிமயமான காட்சி என்பது தான் மகான்களுக்கு ஒளிவட்டமாக பின்னாடி தென்படுகிறது. ஸோ வள்ளுவர் போன்ற, அதாவது வள்ளலார் போன்ற மகான்கள், இன்னும் சொல்ல போனால் ஞானிகள், புனித பூமி அலங்கரித்த சித்தர்கள், மகா ஞானிகள், இவங்க எல்லாம் கூட ஒரு அற்புதமான ஆன்மா நிலையை எட்டிவங்க. அவங்களுடைய வாக்கு என்பதே தெய்வ வாக்கு, அவங்களுடைய சொல் என்பதே மந்திரம், அவங்களுடைய செயல் என்பதே ஒரு நடைமுறை. எதுவும் அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ஆன்மாக்களை வந்து சங்கமாக அவங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்பது அத்தகையான ஒரு அற்புதமான பிறவிகள். அதாவது பல பிறவிகளில் வந்து ஆத்ம சாதனைகளை படைத்து ஒரு அற்புதமான ஆன்மா நிலை எட்டி அந்த ஆன்மா நிலையிலிருந்து ஒரு மகானாக இந்த பூவுலகத்தில் தோன்றி மனித குலை உய்விக்க ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்டவனதான் மகான் என்று நம்ம சொல்கிறோம். ஔவையார் போன்று எத்தனையோ பேர் நம்ம பார்க்கும்போது இந்த மகான்களுக்கு வெவ்வேறுனுடைய அறிவு நிலைகளிலோ அல்லது ஆன்மா நிலைகளிலோ சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு மகான் வந்து இறந்தவரை எழுப்பி விடலாம், ஒரு மகான் வந்து ஒரு ஏழையனை வந்து செல்வந்தனாக்க முடியும், ஒரு மகான் வந்து எல்லா மனிதர்களுடைய துன்பத்தை போக்கலாம், ஒரு மகான் வந்து எல்லா நோய்களை போக்க முடியும். எத்தனையும் கலந்த ஒரு மகான் எல்லா மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு மகான் தான் நாம் இறைவனுடைய அவதாரமாக என்று கருதிக்கிறோம். காரணம், பகவான் அருளால் இந்த பூவுலகத்தில் தோன்றிய அந்த புண்ணியாத்மாக்கள் வந்து மேலும் மேலும் அந்த ஆன்மாவை நோக்கி அந்த ஆன்மா பயணத்தில் கண்ட ஒரு அற்புதமான காட்சிகள் என்பதை அவங்கள மகான்களாக மகாவதாரங்களாக இந்த பூவுலகத்தில் எடுத்து காட்டுகின்றது. அந்த வகையிலோ தான் நமக்கு அன்று முதல் இன்று வரை தோன்றிய சித்தர்களாகட்டும், ஞானிகளாகட்டும், மகர்ஷிகளாகட்டும், இவங்கள் எல்லாம் கூட சாஸ்திரங்களின் அடிப்படையில் அந்த ஆன்மா நோக்கி அந்த அண்டத்தில் இருக்கிறது நம்ம பிண்டத்தில் இருக்கே அதை நாம் ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீவிர ஒரு அன்வேஷணத்தில் ஒரு தீவிர சாதனையில் அவர் வந்து இறைப்பால் ஒரு அற்புதமான ஆற்றலை செலுத்தி அவங்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மா ஆற்றல் என்பதே மகான்களை உருவாக்குகின்றது. அந்த மகான்கள் இந்த பூவுலகத்தில் ஒரு அற்புதமான தெய்வீ காற்றலோட உலா வந்து சமாதி அடையும் போது அவங்களுடைய அந்த பேராற்றல் என்பது அந்த இடத்துல இருக்கிறது. மனிதனுடைய மனித குலத்தை சந்திக்கின்ற துன்பங்களை போக்கக்கூடிய வல்லமை பெற்ற அவருடைய ஆற்றல் என்பது எத்தகையான மனிதனுடைய துன்பங்களை போக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கின்றது. அதனால எந்த ஒரு துன்பத்தில் நீங்கள் அத்தகையான ஒரு ஜீவ சமாதிகளை பார்க்கும்போது, ஜீவ சமாதினையும் சொல்லியிருக்கிறார், அவரோட ஜீவன் அந்த இடத்துல இருக்கிறது, ஜீவ துடிப்புடன் செயல்படுகின்ற அந்த சாநித்திய மகிமை என்பது அந்த இடத்துல இருக்கிறது. அத்தகையான ஒரு மகத்தான சக்தி கொண்ட ஒரு தெய்வீ கலைகள் கொண்ட அந்த சாநித்திய இடம் என்பதுதான் மகான்கள் ஜீவ சமாதியாக போற்றப்படுகின்றது. இன்று கொங்கணு போன்ற மகா சித்தர் திருப்பத்திலே அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. இன்று திருவண்ணாமலையில் சேஷாத்ரி மகான்களை போன்ற, ரமண மகர்ஷிகளை போன்ற எண்ணற்ற ஏராளமான சித்தர்களுக்கு சங்கமாகவும் இருக்கிறது. இன்னைக்கு புனித பழனிமலை போகருக்கு மகா சமாதி அந்த இடத்தில் இருக்கிறது. இப்படி மகான்களுடைய சமாதிகள் அந்த ஒரு அற்புதமான தெய்வீக சைத்தன்யம் கொண்ட கோவில்களுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்றால் ஒரு விபரீதமான ஆற்றல் கொண்ட ஒரு மகான்களின் சங்கம் அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது, அந்த ஒரு மண்ணுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த மண்ணில் ஒரு அற்புதமான சாநித்திய மகிமை இருக்கிறது. அதனால அந்த கோவில்களை தான் இன்று கோடானு கோடி மக்களுக்கு
அது வந்து வழிகாட்டுகின்றது. ஆக மகான்களின் சங்கம் என்பதை, மகான்களின் அருளாசி என்பதை, அவங்களுடைய ஜீவ அதாவது ஜீவ சமாதிகள் சந்தர்சனம் என்பதை நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மனித குலத்தை உய்விக்கின்ற அந்த மகான்களின் சாநித்திய மகிமை கொண்ட அந்த சன்னிதானங்களை நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து துன்பங்கள் பறந்து ஓடும் என்றது உறுதியாக கூறி மகான்கள் நிறைய பேர் சுவாமிஜி இடத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. சுவாமி இந்த மாதிரி சொல்றாங்க, அந்த மகான்கள் என்பதை அத்தகையான ஒரு அத்தியதமான ஆற்றல் கொண்ட ஒரு விழிப்புணர்வு செயல்படக்கூடிய ஒரு தெய்வீக பிரதிநிதிகளாக செயல்படக்கூடிய மகான்களின் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஒரு ஆற்றல் என்பது தான், பேராற்றல் என்பது தான் அந்த இடத்துல வந்து தெய்வத்தினுடைய அலைகளை நமக்கு அதிகமாக குவிக்க வைக்கின்றது. அந்த தெய்வீகாற்றலை தெய்வீக அலைகளை அதிகமாக குவிக்க வைக்கின்ற இடங்களே அவங்களுடைய ஜீவசமாதிகளாக போற்றப்படுகின்றது. ஆக அத்தகையான மகான்களை சந்தேசனம் பண்ணுங்கள், அத்தகையான ஜீவசமாதிகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனசு அந்த இடத்துல அமைதியாகிவிடும். எண்ணற்ற பிரிவுகளை செய்த அனைத்து வகையான துன்பங்களுக்கு விடை தருகின்ற ஒரு அற்புதமான சன்னிதானமாக அது அமையத்தில் என்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சர்வே ஜனா சுக்கினோ பவந்தி.